ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒரு சில செடிகள் வீட்டில் இருந்தால் அது நமக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும், அது மட்டுமல்லாமல் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஒரு செடியானது நம்ம வீட்டில் இருந்தால் போதும், நிச்சயமாக கை நிறைய காசானது இருந்துகிட்டே இருக்கும். என்ன செடி என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இட வசதி இல்லை என்றாலும் கூட வீட்டில் ஒரு சில செடிகளை கட்டாயமாக வளர்க்க வேண்டும். அது நம் ஆரோக்கியத்திற்கும் நம் செல்வ வளமான வாழ்விற்கும் வழிவகுக்கும். அந்த வகையில் வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பணம் சேருவதற்கு பலவிதமான பரிகாரங்களையும் பூஜைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சிலருக்கு அது கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் அது பலன் கொடுக்காது. சொல்றதெல்லாம் செய்யறோம், ஆனா அது எங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்ற ஒரு குறை மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே வீட்டுல கண்டிப்பாக இரண்டு மூன்று செடிகள் இருக்க வேண்டும். அதுல முதன்மையானது துளசி செடி. எந்த ஒரு செடியையும் வைக்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த ஒரு துளசி செடி இருந்தால் போதும், அந்த இடமானது வனமாக மாறிவிடுமாம். அடுத்தபடியாக மணி பிளான்ட், அடுத்தபடியாக கற்பூரவள்ளி, இன்னும் இடம் இருப்பவர்கள் வில்வச்செடி, மாதுளை, இது போன்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த செடிகளை வளர்ப்பார்கள். இந்த கற்பூரவள்ளி செடிக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. வீட்டில் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இலையை பறித்து சாப்பிட்டாலே போதும், நெஞ்சு சளி, தொண்டையில் இருக்கக்கூடிய சளி அனைத்துமே நீங்கிவிடும். இது மிகவும் வாசனை மிகுந்த செடி. இந்த செடி எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்க கெட்ட சக்திகள் நெருங்கவே நெருங்காதாம். கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருந்தால் கூட இந்த வாசனை மிகுந்த செடியானது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை தலை தெறிக்க ஓடிவிடும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருகின்றது. நல்ல லாபம் தந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலானது திடீரென்று முடங்கி போகும். வீட்டில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் மூலம் கண் திருஷ்டியோட பிரச்சனை, பணப்பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் வீட்டில் அமைதி இல்லாமல் இருப்பது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, இது எல்லாத்தையும் சரி செய்ய நாம் வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி தூபத்தை போடுவதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். அந்த சாம்பிராணி தூபத்துல இந்த கற்பூர வள்ளி இலையை சேர்த்து அந்த வாசனைய நம்ம வீடு முழுவதும் காண்பிக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை, கண் திருஷ்டி அனைத்துமே நீங்கிவிடும். இந்த கற்பூர வள்ளி செடியிலிருந்து ஒரு சில இலைகளை பறித்து நல்ல காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் தூபம் போடும் பொழுது சாம்பிராணியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு இந்த கற்பூர வள்ளி இலையையும் சேர்த்து புகை போடுங்கள். மூளை முடுக்குகளில் இந்த புகையை காண்பித்து வர வேண்டும். பல நாள் தீராத இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதோடு பண கஷ்டம் என்பது அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது. பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டம், வீண் விரயம், வரவேண்டிய கடன் தொகை வராமல் இருப்பது, தொழிலில் முடக்கம் ஏற்படுவது, இப்படி பண ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக துளசி செடி இருப்பதோடு ஒரு சிறிய தொட்டியில் கற்பூர வள்ளி செடியையும் வீட்டு வாசல்ல வைத்தோமேயானால் வீடு சுபிக்ஷமடையும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செடியானது எப்படி செழித்து வளர்கின்றதோ அப்படியே நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றமும் செழிப்பாக இருக்கும். இப்படி வீட்டோடைய வாசல் படியில் இந்த கற்பூர வள்ளி செடியை வைக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத எந்த விதமான தீய சக்தியும் நம் வீட்டிற்குள் நுழையாமல் இந்த செடியானது பாதுகாப்பதோடு இந்த செடியானது செழித்து வளரும் பொழுது நம் குடும்பமும் செழிப்பாக இருக்கும். பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி
நிம்மதியான வாழ்வானது கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.